அலாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து அலமதுல்லா வலாத்து வஸ்லாம் அலா ரசூல் இல்லா அம்மா பத் அன்புள்ள சகோதரர்களே தாய்மார்களே இஹ்ராத்துடைய சுன்னத்துகளை தெரிந்து கொள்வோம் நம் இஹ்ரா மணியறதுக்கு முதல்ல நீத்து வைக்கிறதுக்கு முதல்ல நாம் செய்ய வேண்டிய சுண்ணத்தான காரியங்கள் முதலாவது குளிப்பது சுண்ணத்து இதில் ஆண் பெண் அளவுக்கு என்றால் சில பெண்கள் ஹஜ்ஜுக்காக அம் உம்ராவுக்காக புறப்படும் போது அவர்களுக்கு மாத ஏற்படும் அவங்களுக்கு தவிர்க்க முடியாது அல்லது குழந்தை அவர்கள் விடலாம் இந்த ரெண்டு ரெண்டு நிலை காரணமாகவும் அவர்கள் பெருந்தொடக்கி அடைவார்கள் அவங்களுக்கு சில நாட்கள் அதுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கப்படும் குளிப்பதற்கு இப்போ இவங்களோட நிலைமை என்னண்டா இவங்க உட்பட குளிப்பது சொன்னது அஸ்மா பின் துமைஸ் ரப்தி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் நம்பி அவர்களுடன் மக்காவுக்கு ஹஜ்ஜுக்கு வரும்போது அவங்க துல்ல ஹுலீஃபா மதீனாவாசிகள் இஹ்ராம் அணியக்கூடிய அந்த எல்லையில் அவர்களுக்கு குழந்தை கிடைத்து விட்டது அவர்கள் அதன் மூலமாக பெருந்தொடக்கு அடைந்துட்டாங்க இவங்க ரசூல்லாயி சல்லல்லா அலிசன் அவர்களிடத்தில் என் நிலை என்னென்னு கேட்குறாங்க நானும் குளிக்கணுமா சல்லல்லான்னு சொன்னாங்க நீங்களும் குளித்து கொள்ளுங்கள் என்ன அவங்க அவங்க சுத்தமாகலை நீங்களும் குளிக்க சொன்னாங்க ஆகவே உம்ராவுக்காக அஜுக்காக குளிப்பது சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய முடிகளை எடுக்க வேண்டிய முடிகள் மீசை முடி சிலவங்க ஹஜ்ஜ தாடி எடுத்துறது தாடி எடுக்கக்கூடாது தாடி வைக்கணும் அடுத்தது கக்கத்து முடி மறைவெடுத்த முடிகளை எடுப்பது சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது அதே போல் நம்முடைய நகங்களை கார் நகம் கை நகங்களை வெட்டி கொள்வதும் சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது போன்று மூன்றாவது ஆண்கள் மனம் பூசுவது சொன்னது ஆயிஷா ரயில்லாக அவங்க சொன்னாங்க நபி அவர்கள் இஹ்ராம் அணிவதற்கு முதலும் நியத்து வைப்பதற்கு முதலும் இஹ்ராத்திலிருந்து விடுபட்டதற்கு பிறகும் நபி அவர்களுக்கு நான் மனம் பூசுவேன் அந்த மிஸ்கி என்று சொல்லக்கூடிய அந்த கஸ்தூரி அவர்களுடைய தலை முடி தலைமுடியை பிளந்து வாரக்கூடிய அந்த பிளப்பிலும் அவங்களுடைய தாடியிலும் அது இருப்பது இருப்பதை நான் பார்த்துருக்கிறேன்னு சொன்னாங்க பெண்கள் எப்போதும் ஆண்களுக்கு முன்னால் மனத்திரவியங்களை போட்டுக்கொண்டு போகக்கூடாதுங்கிற காரணத்தினால ஆண்கள் அணிந்து அந்த இந்த இடத்துல ஆண்களை குறிப்பிடுவது அவர்கள் அந்த 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 உடம்பில் மனத்திரவியங்களை பூசுவது சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது எகனாத்துக்கு வந்து காசு சுண்ணத்து இல்லை ஆனால் இன்னொரு தொழுகைக்கு பிறகு அதை நாம் செய்கிறது என்னது நல்லது செல்லல்ல அலுசல்ல அவர்கள் லோகர் தொழிற்கு பிறகு என்ன செஞ்சாங்க அந்த நீயத்தை வச்சாங்க சில அறிஞர்கள் சொல்லாங்க இப்போ நீங்கள் த உளுவுடைய இரண்டக்கா காணிக்கை தொழுது விட்டு கூட என்ன செய்யலாம் எல்லா நேரத்துலையும் ஃபரத்து தொழுகைக்கு பிறகு நம்ம நீ நியத்து வைக்க மாட்டோம் இரண்டக்காத்து காணிக்கையாக தொழுது விட்டு கூட நீங்கள் செய்யலாம் ஆனால் எஹராத்துக்கு என்று இரண்டக்கா தொழுவது சல்லா அலிஸ் நம்முடைய வழிகாட்டில் இல்லை அப்படிங்கிற செய்தியை வழங்கிக் கொள்வோம் இது என்ன இது எஹராத்துக்காக நாங்கள் செய்யக்கூடிய சுண்ணத்தான காரியங்கள் சுண்ணத்துன்னு என்ன செய் விட்டால் குற்றமில்லை என்ற வா ருக்கு கடமை என்று சொன்னோம் என்றால் அவசியம் என்று சொன்னோம் சுண்ணா என்றால் அது விட்டால் குற்றமில்லை செய்வது நல்லது இன்ஷா அல்ல இதை நம்முடைய இந்த அஜுடைய கிரிகைகளில் நாம் தெரிந்து கொள்வோம்